சேனல் இன்னைக்கு நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான எக் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம், சட்டி வச்சு. சட்டி காஞ்சதும் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஆயில் காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். ஓகே, ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ தக்காளி 1 கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. இப்போ இருந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டேஜில் நம்ம கருகப்பில் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முட்டையை நல்லா இளக்கி விடுங்க. ஓகே, இப்போ வந்து முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குண்டா நிறைய நம்ம சாதத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவணும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. ஓகே, நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா, காலையில் அவசரமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், குழம்பாகலை அப்படிங்கிற டைமில் 5 நிமிஷத்தில் இந்த எக் ரைஸு டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க லேட்டானாலும் இதை அதே மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக சமையல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.